எண்ணெய் வித்து பயிர்களின் அரசு என்று அழைக்கப்படும் எல் வறட்சியை தாங்கி வளரக்கூடியதால் மானாவாரி நிலங்களிலும் சாகுபடி செய்யலாம் நிலவும் சந்தை வாய்ப்பினை பயன்படுத்தி எல் உற்பத்திக்கான உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் எல் உற்பத்தியை அதிகரிக்கலாம் மேலும் இதனை பயிராகவும் கலப்பு பயிராகவும் சாகுபடி செய்யலாம் அந்த வகையில் எல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விருதாசலம் வேளாண் அறிவல் நிலைய விதி அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் ஸோ இப்போ வந்து மாசி பட்டம் வந்து தொடங்கி விட்டது இப்போ மாசி பட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ எள் பயிரிட பயிரிடுவதுக்கு ஏற்ற ஏற்ற பருவம் இது ஸோ ஏழைகளின் தங்கம் அல்லது ஏழைகளின் வைரம் என்று சொல்லக்கூடிய எல்லை வந்து பயிர் செஞ்சாங்கன்னா குறைந்த குறைந்த வருமா உற்பத்தி செலவு பண்ணி அதிகம் மகசூல் எடுக்கக்கூடிய பார்த்திங்கன்னா இந்த எல் தான் ஸோ ஏழைகளுக்கு ரொம்ப உகந்த இந்த இந்த எள் வந்து அதிகம் மகசூல் தரக்கூடிய ரகம் இதை குறைஞ்ச வயசில் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது நாளில் வந்து அது அதிக மகசூல் எடுக்கலாம் ஸோ ஆகவே அந்த மாதிரி பருவத்துக்கு இது சரியான பருவம்னு சொல்கிறோம் அந்த விவசாயிகள் அனைவரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நாட்டு ரகம் அந்த ம வெளியிலேருந்து ரகத்தை வாங்கி நம்ம வந்து உற்பத்தி செய்து அதிக மகசூல் வந்து இழப்பு ஏற்படுறாங்க அதுவும் முறையான தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்தாமல் இருக்காமல் சரியான மகசூல் வந்து எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை வந்து சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் சுதாந்த் பார்த்திங்கன்னா அவங்க இந்த ரகத்தை தேர்வு செய்யணும் ஃபஸ்ட்டு இந்த எள் வந்து எந்த பருவத்தில் பயிர் செய்யலாம்னு பார்த்திங்கன்னா ஆடி பட்டம் செய்யலாம் மார்கழி பட்டம் அல்லது தைப்பட்டம் அல்லது மாசிப்படத்துலையும் பயிர் செய்யலாம் ஆகவே இந்த உகந்த ரகம் பார்த்தீங்கன்னா நம்ம விருதாச்சலம் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா விஆர்ஐ ஒன்று விஆர்ஐ ரெண்டு விஆர்ஐ மூணுன்ற மூணு ரகத்தை எழுதிட்டுருக்காங்க அந்த விஆர்ஐ மூணுன்ற சொல்லுது வெள்ளை எள்ளு அதிக மகசூல் தரக்கூடியது நம்ம வந்து ரவி பருவம் மற்றும் கோடை பருவத்துக்கும் ஏற்ற ரகம் அது அதேமாரி விஆர்ஐ ரெண்டு வந்து மார்கழி பட்டம் தைப்பட்டம் இந்த தைப்பட்டம் இந்த மாசி பட்டத்துக்கும் பயிர் செய்யலாம் இது வந்து வேளாண்மை விருதாச்சலம் ஆராய்ச்சி நிலையத்தில் வெளியிடப்பட்ட ரகங்கள் இது மட்டும் இல்லாமல் திண்டிவனம் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து அங்கே வந்து வெளியிடற ரகங்கள் நிறையா இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா திண்டிவனம் ஒன்று ரெண்டு மூணு திண்டிவனம் நாலு திண்டிவனம் அஞ்சு திண்டிவனம் ஆறு திண்டிவனம் ஏழுன்னு சொல்லக்கூடிய ரகங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த திண்டிவனம் ஏழுன்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா பருவத்துக்கும் ஏற்ற ரகம் அதிக மகசூல் தரக்கூடியது வயசு பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு நாள் அது இது வந்து ஆல் சீசன் வெரைட்டின்னு சொல்லக்கூடியது அதிக மகசூல் தரக்கூடிய ரகம் ஸோ திண்டிவனம் மூணு நாலு அஞ்சு ஆறும் இந்த பருவத்தில் நம்ம வந்து பயிர் செஞ்சு அதிகம் மகசூல் எடுக்கலாம் இது இல்லாமல் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆராய்ச்சி நிலையத்தில் அங்கேருந்து வந்து எஸ்விபிஆர் ஒன்று எஸ்விபிஆர் ரெண்டு ரெண்டு ரகம் இருக்குது இதெல்லாம் வெள்ளையெல்லாம் அந்த வெள்ளையில் வந்து நம்ம எண்ணெய் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துக்கு பயன்படுத்தலாம் ரகத்தை தேர்வு செய்கிறோம் அடுத்தது எப்படி வந்து உழவு உழுது எப்படி நம்ம வந்து கையாள முடியும் பொதுவாக விவசாயம் வந்து எல்லை வந்து மாணவரையே விரைச்சி விட்டு அதில் வந்து மகசூல் எடுக்கிறாங்க ஸோ இதை வந்து முறையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வரிசைக்கு வரிசை நடவு நட்டு அதேமாரி சொன்னாலும் அதிக மகசூல் எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சிப்பாடை வட்டாரம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகளை வந்து எல்லை வந்து ஊனி நமக்கு வந்து மகசூல் எடுக்கிறாங்க நம்ம எப்படி கரும்புக்கு கட்டை போடுறோமோ அதேமாரி கட்டையை போட்டு ஸோ விதையில வந்து ஒரு ரெண்டு ஒரு நூறுனா ஊனிட்டு போகிறாங்க அந்த இடைவெளியில் ஊனறக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த பார் போட்டு கரும்புக்கு எப்படி பார் போடுறாங்களோ அதேமாரி பார் போட்டு விதையை வந்து ஒரு அடிக்கு ஒரு அடி அந்த அளவில் ஊனிட்டு வரிசைக்கு வருஷம் பார்த்திங்கன்னா அடி அளவில் நம்ம இடைவெளி விட்டு செடிக்கு செடி பார்த்திங்கன்னா ஒரு அடி அளவுக்குல கேப் விட்டு எண்ணில் வந்து ஊனிடுறாங்க ஸோ ஊனக்கள் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து விதையின் தேவை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு நம்ம நாங்கள் பரிந்துரை செய்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ விதை போதுமானது பட் ஆனால் அவங்க வந்து அந்த முறையில் பயன்படுத்துறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ஒரு கிலோ அளவுக்கு விதை வந்து போதுமானது இன்னொன்று அனுகூலம் பார்த்தீங்கன்னா மழை வந்தாலும் எள்ளு இப்போ மற்ற மாணவரை வரைக்கும்க்குள்ளே உங்களுக்கு எள்ளு பயிர் வந்து அதிக மழை திடீர்னு மழை பெஞ்சாலும் அப்படியே சாய்ஞ்சு விடும் ஸோ நூன்று வந்து நெருக்கமாக பயிர் இன்றைக்கி வந்து பராமரிக்க முடியாமல் ஒன்று ஒன்று நெருக்கமாக இருக்கும் அதனால் செடி வந்து குச்சி மாரி மேலே தான் போயிட்டுருக்கும் ஸோ இதை வந்து நம்ம பாருங்க முறையாக அந்த முறையை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்துறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து அதிக மகசூல் எடுக்கலாம் நூன்று வந்து செடி வந்து நல்லா கிளப்பு நிறைய க கலை சைடு கலையெல்லாம் நிறையா போக்கில் உங்களுக்கு வந்து செல் ஊனி நல்லா உள்ளே வந்து அந்த பார்ல இருக்கிறதுனால அதை நல்லா தாங்கி வேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆகுது ஸோ வேஸ்ட்ராங்காகக்குள்ள உங்களுக்கு கிளப்பு வந்து அதிகமாக போகுது ஸோ இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால சூரிய விளச்சம் கிடைக்கிறதுனால நமக்கு ஒளிச்சேர்க்கை நடந்து நடந்து ஒரு செடியில் காய் இன்னைக்கு வந்து அதிகமாக வருது இது ரகத்தை பொறுத்தல இது வந்து இந்த முறையை பயன்படுத்தினாக்கா அவங்களுக்கு வந்து அதிக மகசூல் இருக்கணும் ஒரு காயில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொல்லுவாங்க எள்ளுக்கு வந்து ஒரு கைப்பிடி எள்ளு எடுத்தாலே ஒரு ஏழு எட்டு அந்த காய் கிடைக்கும் அது பண்ணி எட்டு மூட்டை எள்ளுன்னு சொல்லுவாங்க ஸோ அதேமாதிரி இந்த முறையில் பயன்படுத்தக்குள்ள எட்டுலேருந்து பத்து காய் வரைக்கும் இருக்குது ஒரு 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 செடி பிடிங்கி பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி பார்த்தீங்கன்னா பத்து காய் இருந்ததாலும் அது பத்து மூட்டை அளவுக்கு எள்ளு எடுக்கிறாங்க ஸோ ஆகவே இந்த முறையை நம்ம வந்து மகசூலை அதிகரித்து உற்பத்தி வந்து கம்மியாகும் எல்லை வந்து ஒரு ஏக்கருக்கு நாலாயிரம் அஞ்சாயிரம் இந்த பார் போகிறது அந்த கலை எடுக்கிறது தான் அந்த வேலை அது எடுக்கணும் ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மேக்ஸிமம் போனால் அவங்களுக்கு வந்து ஏழாயிரம் வரைக்கும் தான் ஆகுது ஆனால் மகசூல் பார்த்தீங்கன்னா பத்து மூட்டை எல்லாம் எடுத்தாங்கன்னா மார்க்கெட் ரேட்டில் வந்து எட்டாயிரம் அளவுக்கு ஒன்பதாயிரம் அளவுக்கு போகுது ஸோ தொண்ணூறாயிரம் கிடைக்கிது ஒரு பத்து மூட்டை எடுத்தாங்கன்னா ஏழாயிரம் செலவு பார்க்க மீது எழுபதாயிரம் வரைக்கும் லாபம் வந்து அதிகமாக ஸ்பைர் செய்கிறாங்க இல்லை ஸோ இந்த பாடி வட்டாரம் இந்த இந்த வட்டாரத்தில் நிறையா இருக்காங்க ஆகவே இந்த விவசாயிகள் அனைவரும் சில பேர் நாற்று விட்டு நடுறாங்க இப்போ இதுமாதிரி ஊனி நடக்குள்ள வரிசை நடவு நடக்குதுல அவங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அவங்க வந்து சதுரம் மீட்டருக்கு வந்து பத்து செடி வந்து பதினோரு செடி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அளவுக்கு மெயின்டைன் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்குது ஸோ இப்போ விதையை அந்த பருவத்தை தேர்வு செய்து இந்த முறையை சொன்னோம் அடுத்து வந்து விதை நேர்த்தி ஸோ விதை நேற்று வந்து அசோஸ் பயிலம் இதெல்லாம் நம்ம வந்து விதை நிதித்து செய்து ஒரு ஏக்கருக்கு நாலு பேக்கெட் இருந்தாலும் விதிநீதித்து செய்து நம்ம வந்து விதைக்கலாம் அது விதைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணலில் கலந்து எல் வந்து விதைக்கிறோம் ஸோ மானவரைக்குள்ளே விதைக்கிறோம் இப்போ ஊனிட்டு போனாக்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செடியாக உனக்குள்ளே உங்களுக்கு வந்து விதையான தேவை வந்து கம்மியாகுது இன்னொன்று பார்த்திங்கன்னா உரம் மேலாண்மை பார்த்திங்கன்னா முக்காவாசி எல்லாருமே வந்து எல்லுக்கு வந்து அதிகமாக உரத்தை வந்து பயன்படுத்தக் கிடையாது ஸோ நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு ஏக்கருக்கு மினிமம் தான் தேவைப்படும் அது வந்து பார்த்தா மானவரி பெயர் இருந்தால் பத்து கிலோ யூரியா பதி முப்பத்தி மூணு கிலோ சூப்பர் ஃபாஸ்பேட்டு அஞ்சு கிலோ பொட்டாஷ் இதெல்லாம் அடிவுரமாக போட சொல்லும் அதுக்கு இரவு பயிராக இருந்தால் இருபது இருபது கிலோ யூரியா ஐம்பத்தெட்டு கிலோ அறுபது கிலோ சூப்பர் பாஸ்பேட் ஒரு பதினஞ்சு கிலோ சு பொட்டாஷியை போட சொல்லும் இதெல்லாம் அடிவுரமாக கலந்து நம்ம போட்டு அதுக்கப்புறம் விதைக்க சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் மேங்கனீஸ் சல்ஃபேட் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு நம்ம மேக்னி சல்ஃபேட் வந்து மணலில் கலந்து நம்ம பிறகு மணலில் கலந்து தூவி வரும் எதுக்காக மேக்னி சல்ஃபேட் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சத்து வந்து அதிக அதிகரிக்க கொடுக்கும் அது ஆகவே அந்த மேக்னி சல்ஃபேட் வந்து போட்டு அது போனோம்னா எண்ணெய் சத்து அதிகம் கொடுக்கறதுனால நமக்கு வந்து மது எண்ணெய் எடுக்கிற அளவு வந்து அதிகமாக இருக்கும் ஐம்பது ஐம்பது சதவீதம் எல்லா வெரைட்டிலும் பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் எண்ணெய் எடுக்க எண்ணெய் எண்ணெய் சத்து இருக்குது ஆகவே இது போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சத்து அதிகமாக கிடைக்கும் அதனால் பைக்கிறனால திரச்சியாக இருக்கும் ஆகவே இந்த மேக்னி சல்ஃபேட் அந்த உரத்தை நுண்ணுயிர் உரத்தை வந்து நம்ம வந்து அதிகரமாக போட்டு நம்ம வந்து உற்பத்தி செய்யணும் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா செல்லு எல்லி செடி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நம்ம வந்து தின்னிங் பண்ணுறோம் ஸோ தின்னிங் பண்ணக்குள்ள எப்போ பண்ணணும்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சா நாள் பதினஞ்சா நாள் பார்த்திங்கன்னா ஒரு அரை அடிக்கு அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தின்னிங் பண்ணுறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதா நாள் வந்து திருப்பி ஒரு 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 அடி அளவுக்கு நம்ம தின்னிங் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து கிளப்பு அதிகமாக இருக்கும் பயிர் இடைவெளி அதிகமாக இருந்தனால நமக்கு வந்து காய் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து இந்த பதினஞ்சு முப்பது நாளில் பண்ணிடணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா களை மேலாண்மை ஸோ கலையை வந்து கட்டுப்படுத்தணும் எல்லி ஸ்டேஜில் முன் முன்கிட்டேயே நம்ம வந்து கலையை கட்டுப்படுத்தா ஓரளவுக்கு வந்து மகசூல் வந்து இழப்பை வந்து நம்ம தவிர்க்கலாம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டி மத்தலேன்னு யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து பெண்டி மெத்தல் ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு ஒன்றைய லிட்டர் அளவுக்கு நம்ம கலை முளைப்பதற்கு கலைக்குள்ளே தெளித்து நம்ம வந்து கலையை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திட்டாக்கா நமக்கு வந்து மகசூல் இழப்பு ஏற்படாமல் நம்ம கலைய இல்லாமல் கலையினால் இழப்பு வந்து பத்து சதவீதம் ஏற்படும் ஸோ அந்த கலையை கட்டுப்படுத்திட்டாக்க ஓரளவுக்கு மகசூல் வந்து இழப்பு ஏற்படாமல் நம்ம வந்து அதிக லாபம் பெறலாம் ஸோ இதெல்லாம் நம்ம தொழில்நுட்ப முறையில் பண்ணிக்கிட்டோம் அது வந்து விதை உற்பத்தின் போக்குள்ள நமக்கு வந்து இலவழி நுண்ணுற்ற சதவீதம் கொடுக்குறோம் ஸோ பிளானாஃபிக்ஸு டிஏபி கரைசல் இதெல்லாம் வந்து பூக்கும் பருவத்தில் வந்து தெளித்தாக்கா செடி காய எண்ணிக்கை வந்து நல்லா திரைச்சியாக இருக்கும் நம்ம எள்ளுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் ஆகவே இந்த இளவழி தெளிப்பு மூலம் டிஏபி ரெண்டு சதவீதம் தெளிச்சாக்கா நமக்கு வந்து காய் நல்லா திரைச்சியாக இருக்கும் நமக்கு மகசூல் வந்து அதிகம் ஏற்படும் ஸோ எப்பப்பெல்லாம் அறுவடை பண்ணலாம் அறுவடை பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் செடியின் கீழே தான் நம்ம வந்து காய் வந்து வந்துட்டு இருக்கும் ஸோ கீழே கீழ தான் முதல்ல முத்தம் ஸோ ஆகவே இந்த கீழ காயிலேருந்து எடுத்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம குவிச்சு நம்ம வந்து எள்ளு அறுவடை செய்து நல்லா தரமான கையை கழியால் அடித்தால் அதை கொட்டு எள்ளு சாதாரண முறையில் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எள்ளு வந்து கூ கூண்டு கட்டி ஸோ அதுமாரி அறுவடை செய்து கூண்டு மாரி வச்சுருந்து ஒரு ஒரு வாரம் வச்சுருந்து அது போடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எள்ளெல்லாம் தானாக கொட்டிடும் ஸோ அந்த வெள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போர் கட்டி வைக்கக்கூடாது ஸோ எள்ளு வெள்ளையில் பார்த்திங்கன்னா கூம்பு வயல் கூம்பு கொட்டி மாரி கூம்பு மாரி அறுவடை செய்து வச்சுருந்தாக்கா அது எள்ளு தானாக கொட்டும் ஏன்னா இது கலர் மாறிடும் நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று கட்டுக்கட்டாக வச்சிங்கன்னா அதனுடைய எல்லோட கலர் வந்து மாறிவிடும் அப்போ ஒன்றுக்கு வெப்பம் அதிகமாக இருந்ததுனால ம ஈரப்பதம் இருக்கிறதுனால இந்த கலர் மாறி பழுப்பு நிறமாக மாறிடும் ஆகவே இந்த வெள்ளை எல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தன் அறுவடை செய்து கும்புமே வச்சிருந்து ஒரு வாரம் இந்த ஹீப்பிங் சொல்லக்கூடிய அது வச்சுருந்து அதுக்கப்புறம் அறுவடை செய்தாக்கா நம்ம அழித்து எடுத்தாக்க நமக்கு வந்து அதிக கலர் மாறாமல் இருக்கும் ஆகவே விவசாயிகள் அனைவரும் இந்த பருவத்தை வந்து சரியான பருவம் இதை வந்து இந்த எள் உற்பத்தி செய்து அதிக மகசூல் தீரணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே நடராஜன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது 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 நான்கு மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்